Hi friends, welcome to Sandhya Samil. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ராக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ப்ராக்கோலியை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஒரு 5 to 10 minutes வேக வச்சா போதும். ப்ராக்கோலியை இது மாதிரி வேக வச்சாதான் அதனோட நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படியே இருக்கும். அடுத்து ஒரு கடாயை எடுத்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலியை ஒரு ப்ரோட்டீன் வெஜிடேரியன் ஃபுட்னு சொல்லலாம். எண்ணெய் சூடானதோ இதில் 15 to 20 பல் பூண்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை, ப்ராக்கோலியில் கொஞ்சம் கேஸ் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போது இது மாதிரி செய்கிறோம். இது கூட 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. 100 கிராம் சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குமோ அதே அளவுக்கு ப்ராக்கோலிலையும் இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரெசிபி. பாருங்கள், இப்போ தான் ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு, இது இன்னும் நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டை இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு, இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து ப்ராக்கோலி ஓப்பன் பண்ணலாம். இதை நான் ஒரு 7 மினிட்ஸ் தான் குக் பண்ணேன், நல்லா குக் ஆகிருக்கு. இதை 5 to 10 minutes குக் பண்ணால் போதும், இல்லைனா இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் போயிடும். அடுத்து நம்ம ஆற வச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து ஆட் பண்ணுங்கள், ஆனியனும் பூண்டையும். இதை வாட்டர் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரை பண்ண கடாயில் இருக்க ஆயிலையும் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். ஒரு 4-5 பல் பூண்டை இது மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க, கூட கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை சின்ன ஊரில் தட்டி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ராக்கோலியில் விட்டமின் ஏ, சி, கே, B9 நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நான் 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாக்கள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஹை ப்ரோட்டீனுங்கிறனால ப்ரெக்னென்சி விமனுக்கு ரொம்ப நல்லது, மெமரியை இன்க்ரீஸ் பண்ணும், பிபி, சுகர், கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டை பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதனால. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ப்ராக்கோலி வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க ப்ராக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராக்கோலியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா ப்ராக்கோலி அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவில் போயிடும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ப்ராக்கோலியில் எல்லா மசாலாக்களும் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பாருங்கள், நம்ம ப்ராக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸு ரொம்ப விரும்புவாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.